இருக்குதுன்னா இவர் ஏன் டெல்லி போனாரு, இவங்க ஏன் மோடி பிரதமர்னு சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமியை வச்சு சீட்டு வராது, சீட்டு வரும் பாத்துட்டீங்க, தைரியமா சூப்பர். மீதி இருக்கவங்க எல்லாம் வந்து கமலஹாசன் தினகரன் எல்லாம் சேர்த்தா ஒரு 10-12 சீட்டா அது வரும்னு ஒரு ரிப்போர்ட் சொல்ற மாதிரி வானதி சீனிவாசன் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு வாய்ப்பு போச்சு கூட்டணி போச்சேன்னு அவங்க முகத்துல எல்லாம் ஷாமண்ணன் சொல்ல போறாரு, பாண்டியன் சொல்ல போறாரு, சவுக்கு சங்கர் சொல்ல போறாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறேன். முதல்ல எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் அலுவலகத்துக்கு வந்து முதல் நன்றி. 2024 இந்த 2024 கூட்டணி அப்படிங்கிறது எங்கே மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி அப்படி இன்டாக்டாக தாங்க இருக்கும். ஓகே சார், ஒரு 2.5 வருஷமாக அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பலரும் பத்திரிகையில் பரபரப்பான செய்திகளுக்கு கேஷியமாட்டு ஆதாரமின்றி பொய்யான செய்திகளை போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் தெளிவாக சொன்னேன், சூப்பர் ப்ளூஸ் பாமக தேவையில்லை, அப்படி தான் ஸ்டாலின் நினைப்பார். பட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவராக கலைஞருக்கு பிறகு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடராகிட்ட அவர் முக்கிய மரியாதை கொடுக்குறாரு, உயர்ந்த இடத்துல வச்சு அவர் பார்க்குறாரு. பட் அலையன்ஸுங்கும் போது டீசெண்டாக அதை டினை பண்ணிடுறாரு. ஏன்னா அது ஒரு அலையன்ஸ் வந்து அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு லாபம் கொடுக்காது, ஏன்னா ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற அணியை இன்டாக்டாக கொண்டு போவதுக்கு முக ஸ்டாலின் விரும்புகிறார், இது திமுக சைடுங்க. அடுத்து தோல்வியடைஞ்ச அணி வந்து சிதறி போயிடுச்சு, போயிட்டுருக்கு. தோல்வியடைஞ்ச அணி வந்து பாஜக அணி, பாஜக என்டிஏ, பாஜக இபிஎஸ் ஓபிஎஸ் ராமதாஸ், அது இன்னைக்கு இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் தகராறாகி, அதுவே இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் தகராறாகி அவங்க உடஞ்சி போயிருக்கிறாங்க. இதில் இபிஎஸ் வந்து தனி அணிங்கிறாரு, கண்டிப்பாக திமுகலேருந்து ஒரு கட்சி கூட வராது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி திரும்ப ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில் வந்தால் கூட நாங்கள் தோழமையோடு நாங்கள் வந்து இருப்போம் சொல்லியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது தான் சார் அந்த ஒரு அசம்ஷன் வந்தது, ஒருவேளை அவங்க கூட வராப்போங்க போலாங்களுக்கு அப்படின்னு அப்படின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் இப்போ திரும்ப இப்போ இவர் நாம் தமிழர் சீமான் பரையர் சமூக வாக்கில் இழந்து வந்துடுவார்னு சொன்னால் அதை மறைக்கிறதுக்கு நாம் வந்து எடப்பாடி தாக்கு பிடிச்சிட மாட்டார், நாம் அவருக்கு ஒரு தொம்பை கொடுத்து விடுவோம்னு சகோதரர் தோல் திருமா, ஏன்னா சகோதரர் தான் அவர் வெற்றி பெறா படத்தமிழத்தில் நிற்கிறாருன்னு அவரை பாராட்டுறது என்ன தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பாக. பட் அவருக்கு அரசியல் நோக்கம் அப்படி இருக்கலாம், அதை வச்சு மற்றவங்க வந்து பேசத்தான் செய்வாங்க. ஆனால் யதார்த்த சூழ்நிலை இவங்க வந்து ஆர்கே நேரில் தோற்று போன அணி, தோற்று போனவங்க தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, அவங்க தொடர் வெற்றி பெற்றது வர பெறுறது வர அங்கே அணி தொடரும், இதுதான் இதில் கான்செப்ட். ஆனால் திருமா அவர்களோட கூட்டணியை சேர்ந்தவங்கள கூட இருக்கிறவங்கள சில பேர் சொல்கிற கருத்து என்னென்னா, மேபி எங்களுக்கு தெரியாது, எங்கள் தலைவர் கடைசி நேரத்தில் கூட முடிவெடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகார பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையை வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு, அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் தருதுன்னு சொல்லிட்டு ஒரு குவஸ்டின் மார்க்காகவே கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த சிக்கல் என்னென்னா, எடப்பாடிக்கு அதிமுக வடதமிழத்தில் வன்னியர் கட்சி ஆட்டே இருக்குது. நான் அதை வாணிங்காட்டே திருமா அவர்களுக்கு நான் பல பேட்டிகளில் சொல்லிட்டேன், நீங்கள் 2011 நீங்கள் பாமக இருக்க அணிக்கு போகாதீங்க, பொருந்தா கூட்டணியாக போயிடும், எலி தவளை நட்பாயிரும், நீங்கள் வெற்றி பெறா இருக்கிறீங்க, அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா அது வெற்றி பெறும், நீங்கள் தொடர் வெற்றி பெறாட்டு பெரிய அளவுக்கு வரலான்னு 2011 நானே சொல் திரும்ப அவர்கள்ட்ட சொன்னேன். எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், அது ரவிக்குமார் போன்றவங்க வந்து வடக்க ராமதாஸும் திருமாவும் சேர்ந்தா 90 தொகுதியில் வன்னியரும் பரையரும் சேர்ந்தா ஜெயித்திடலான்னு ரவிக்குமார் வந்து கருத்து சொன்னார். நான் இந்த கருத்தை சொன்னேன், இது எல்லாத்துக்குமே தெரியும், தம்பி வன்னி அரசு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே கருத்தை தான் இப்பவும் நான் வந்து வெற்றி கூட்டணியில் தொடர்றது வெற்றி பெறான திருமாவளவனுக்கு நல்லது. வட தமிழகத்தில் ஒரு வன்னியர் கட்சியாகவே இருக்கக்கூடிய சிபி சண்முகம், கே பி முனுசாமி, அன்பழகன், தென் இவர் வீரமணி மற்றும் இன்னும் பல வன்னியர் லோக்கல் லீடர்ஸ், ஜெயலலிதா 8 வன்னியருக்கு எம்பி கேண்டிடேட் கொடுத்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் லோக்கல் லீடராக இருக்காங்க, அந்த கட்சி வன்னியர் கையில் போயிட்டு வன்னியர் கட்சியாக தான் அதிமுக இருக்குது. அப்போ ஒரு வன்னியர் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, உங்கள் ஓட்டும் சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, பொருந்தா கூட்டணியாக நீங்கள் தோல்வியை நோக்கி போக வேண்டியிருக்குங்கிறத நான் திருமாவளவன் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன். என்றாலும் ஒரு பார்கெனிங்கிற லெவலுக்குள்ள
இப்போ சில வார்த்தைகளை விட்டுருக்கலாம், அல்லது ஒரு கட்டத்துக்குள்ள சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நம்ம சொந்த சமூகத்திலே சீமானுக்கு வளர்ச்சி வந்து ஹெவியாக போயிட்டு இருக்காது. அதான் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இப்படி பேசுறதுனால நம்மளுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற காரணத்தை கூட பேசியிருக்கலாம்ல சார். இருக்க சீட்டை காப்பாற்றிட்டாலே போதுமே. ஏன்னா அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பத்து அந்த தவறான முடிவை 11 எடுத்து தோத்ததுனால அதற்கு பிறகு தொடர் தொழிலில் தானே இருந்தார். அதுக்கு பிறகு தானே 19 ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு தானே வெற்றியை பெற்றார். அப்போ அந்த வெற்றியை கண்டி பண்ண தான் விரும்புவார். அதிக சீட்டு கிடைச்சா யார் வேண்டாங்க போகிறார். இல்லை நம்ம கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற செய்தி பரவதன் மூலயமா திமுக கிட்ட ஒரு நம்ம ப்ரெஷர் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அந்த சூழ்நிலையான பலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்ச பிறகு இபிஎஸ்க்கு பலம் என்னன்னே தெரியாது. ஸோ அவர் வந்து ஒரு பலத்தை நிரூபித்த ஒரு தலைவராட்டு ரெட்டை தலைமை பிரிஞ்ச பிறகு ஒற்றை தலைமையாக பலத்தை நிரூபிச்சிட்டார்னா அந்த அந்தஸ்து வரலாம். அது 15% வராது. அவங்க நினைக்கிற மாதிரி 33% வாக்குகள் நமக்கு எடுத்திருக்கோம். முத்துராமலிங்க தேவரே 1.3% தான் எடுத்தார். இவர் எஸ்டிஎஸ் வந்து தமிழகம் ஃபுல்லாக கேண்டிடேட்டை போட முடியல. திருநாக்கரசு களத்தையே சந்திக்க முடியல. அதனால் எல்லா ஓட்டும் ரெட்டையில் வந்தாச்சு நமக்கு தான் நினச்சாருன்னா அது வந்து அதை வந்து மற்ற யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் இது மக்களவைத் தேர்தல். கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கே 18% வாக்குகள் தான். அதில் ஓபிஎஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து தமிழக முதல்வராக இருந்தார், ஜெயலலிதா நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், விசுவாசமானவராக இருந்தார், ரெட்டை தலைமையாக ஆர்கே நகர்லேருந்து ஒரு 6-7 அவங்க தொடர்ந்தாங்க. இப்படி பல 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 சம்பவங்களின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸும் ஒரு பெரிய தலைவர். அதனால் அவருக்கு என்ன பலம்னு தெரிகிறது வர, அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பாதிப்புன்னு தெரியறது வர, எந்த கட்சியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி 2024 கூட்டணி போக மாட்டாங்க. 1% வாக்கு பலத்தை நிரூபித்த, இதை கட் பண்ணி போடுங்க எல்லாரும், 1% வாக்கு பலத்தை நிரூபித்த எந்த ஒரு கட்சியும் எடப்பாடி பழனிசாமிக்கு 15% மேலே வாக்கு வலிமை இருக்குங்கிற என்கிற கருத்தியலின் அடிப்படையில் கூட்டணி போக மாட்டார்கள். 15% உங்களுக்கு வாக்கு, அந்த அளவுக்கு வேணா கூட்டணி வாங்கன்னு தான் ரெட்டை லக்கத்தில் பாஜக கேட்டாங்க. இன்னும் பாமக போனாலும் ரெட்டை லக்கத்தில் கேட்பாங்க. ஆக கூட்டணிக்கு முக ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்றால் பலத்தை முதலில் நிரூபிக்க வேண்டும். தமிழக அளவில் பலத்தை நிரூபிக்க வேண்டும். 2021 நிரூபித்த பலம் ரெட்டை தலைமையில் நிரூபித்தது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குறேன்னு தைரியமாக சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த கூட்டணி மூலியமாக நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாடு மக்கள் அவருடைய கூட்டணியை ஏற்றுப்பாங்கன்னு? முதல்ல கூட்டணி அமையிட்டு அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது மோடி பிரதமருக்கான ஆன தேர்தல், மோடி பிரதமருங்கிற புள்ளி என்ற அந்த வெப்பல்ல நாங்கள் மேலே ஏறி வருவோம்னு அவர் கருதுறாரு. காரணம் மோடி பிரதமர்னு 2014 18% வாக்குகள் கிடைச்சிது. பாஜகவுக்கு 5.5% வாக்களும் என்டிஏக்கு 40-3 இடங்களும் கிடைச்சிது. அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறார். 14-19 பாருங்கிறார். 19 ஒன்றும் கிடைக்கலங்கிறத அவர் சொல்கிறார். அந்த 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 உண்மையின் அடிப்படையில் தான் அண்ணாமலை இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கார். டெல்லி தலைமைக்கிட்ட எடப்பாடி பழனிசாமியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது, அதற்கு தகுதியான தலைவர் அல்ல, அதற்கான ஈர்ப்பு சக்தியும் செல்வாக்கும் அவருக்கு இல்லை. 2019 அதற்கு விளக்கமாக இருக்கிறது. 14 பாஜக பெருசாக சாதிச்சிருக்கு, 19 எதுவும் சாதிக்கலை. மேலும் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு அருந்ததியர், பறையர், நாயுடு, செங்குந்தர் போன்றவங்க மத்தியில் வாக்கு சதவீதம் 10% வாக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் வன்னியர் கொங்கு வேளாளர் மத்தியில் 65% வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்போ இவரை நம்பி பிரஜாதி வாக்குகள் கொங்கு பெல்ட்லேயும் கிடைக்காது, வன்னியர் பெல்ட்லேயும் கிடைக்காது. ஸோ 2019 மாதிரி அதை விட மோசமாக சீட் கன்வெர்ட் ஆகாமல் போகிறத விட 14 மாதிரி சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீகத்தை எடுக்கலாங்கிறது அண்ணாமலைக்கு முடிவு. அந்த முடிவில் தான் டெல்லியை கன்வின்ஸ் பண்ணி அவரோட முடிவை டெல்லி ஏற்றுக்கொள்ள செய்து இன்னைக்கு களத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை விரட்டிய ஒரு ஹீரோவாக வந்து நின்று அவர் நாளைக்கு அவர் வந்து லீடராக வர்றதுக்குள்ள அந்த சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தன்மைக்குள்ள அவர் களமாடுறாரு. எப்படி அணி அமைதுங்கிறது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். யாரையும் நான் வந்து இஷ்டப்படி பேசுறது தயாரில்ல. எடப்பாடி பழனிசாமியும் அவர் சட்டமன்றத்தை வச்சு தன் பலத்தை சொல்றாரு. இது மக்களவைத் தேர்தலுங்கிறனால அவர் 15% மேலே போக மாட்டாருங்கிற
கருத்தை நான் சொல்றது காரணம் மக்களவை தேர்தலுங்கிற கருத்து தான். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி எனக்கு குறைச்சி மதிப்பிடணும் எதுவும் கிடையாது. நான் தான் சொன்னேன் எதிர் எடப்பாடி யார் எலெக்ஷன் சொன்னேன், அவர் கண்டி பண்ணுவாருன்னு சொன்னேன், ராஜேந்திரன்னு சொன்னேன், எல்லாமே நாம் அதை சொல்லத்தான் செய்தோம். நம்ம உண்மையாட்டும் நேர்மையாட்டும் பேசுறோம். நாளைக்கு நம்ம பேசுறது கரெக்டாக வரணுங்கிற கருத்தின் அடிப்படையில் பேசும்போது 15% வாக்கு எடப்பாடி பழனிசாமி தாண்ட மாட்டாருன்னு சொன்னால் அண்ணாமலை எவ்வளோ வருவாருங்கிறது, எப்படி அணி அமைய போகுது, என்ன என்ன தன்மையில் அமைய போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓபிஎஸ்ஸும் தன்னை செல்வாக்கான தலைவராக கருதுறாரு, அதுவும் நிரூபிக்கப்படலை. என்ன இடங்கள் ஓபிஎஸ்ஸுக்குங்கிறதும் பாஜக தலைமையும் ஓபிஎஸ்ஸும் அண்ணாமலை எல்லாரும் பேசிதான் அது முடிவாகும். அடுத்தபடியாக டாக்டர் ராமதாஸ் அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, மோடி பிரதமங்கிற ஆப்ஷன்லையும் இருக்கலாம், அதை தான் அவர் சொல்றாரு. அதே வேளையில் வடதமிழகத்தில் ரெண்டாம் இடத்தை முடிவு பண்ணக்கூடிய தலைவர் டாக்டர் ராமதாஸ். 2009 சரி 14 சரி அவர் தான் வடதமிழகத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டாவது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய தலைவராட்டு அவர் இருக்கிறார். 2009 ஜெயலலிதா பிளவுனாலும் சரி, தினகரனா இபிஎஸ் ஓபிஎஸ்ஆனு வரும்போதும் சரி அவர் அந்த அந்தஸ்தோடு இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் அதை மையமாக வச்சு எடப்பாடி அவர்கிட்ட வந்து பெரிய அளவில் சீட்டை கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட கூட டாக்டர் ராமதாஸ் அனுப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு வளையும் நாளா போயிட்டு அதிமுக குறைஞ்சி போயிட்டு அதுக்கு தக்கன எனக்கு 10 வேணும்னு தான் அவர் கேட்பார். ஸோ ராமதாஸ் எந்த அணியில எப்படி நிற்க போறாருங்கிறது நம்ம நாளை இப்போ அறிஞ்சிக்கிட்டு உறுதியாக சொல்ல முடியல. அப்போ என்டிஏ எப்படி அமைய போறதுங்கிறத பார்க்கணும். அதைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவாக சொல்றார், நான் அணி அமைஞ்சதை வெளிப்படுத்தினேன். டெய்லி பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தா அணி அமையாது. டெய்லி பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தா ஒரு கட்சிக்கு பலம் இவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். இவங்களே ஒரு நியூஸ் போடுறதுனால அது கருத்து வேறுபாடு அதிகமாயிரும். அப்போ இவங்களே உள்ளுக்குள்ள யார் யாருக்கு என்ன இது, யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்கள் எப்படி கொண்டு போனா இது சரியா இருக்கும், அது இதுல வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தெரிஞ்சவங்க இவங்களோட ஆலோசனைகள் இதெல்லாம் மையமா வச்சு மோடி தலைமைக்கான ஒரு எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அணிய அண்ணாமலை உருவாக்குவார். அதற்காக தான் அவர் நிதானமா பண்றாரு. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் பொலிட்டிக்ஸ் அண்ட் அண்ணாமலை இஸ் நாட் டேக்கிங் எனிபடி ஹஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அண்ணாமலை அதுல தெளிவா இருக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்க சொன்னாரு, அப்புறம் அவரே பேட்டி கொடுக்க சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா கரெக்டா திமுக வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனால் உங்களுக்கே தெரியும் பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தேர்தல்களையும் முகத்தை விட அந்த சின்னத்தை தான் இன்னும் கூட மக்கள் வந்து மையமாக வச்சுருக்காங்க. ஒன்று இரட்டைலையில் போடுவாங்க, இல்லை உதயசூரியனில் தான் போடுவாங்க. இது உங்களுக்கே தெரியும், ரொம்ப பாமர மக்கள் கூட அரசியல் கூட தெரியாது, ஆனால் அவங்க அந்த சின்னத்தில் தான் போடுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்னத்துக்கு ஓரளவு வாக்கு வலிமை இருக்குங்கிற நான் மறுக்க வரல. ஆனால் நீங்கள் ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் அனலைஸ் நாங்கள் பண்ணணும். டெல்லி பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் கிட்ட கொடுத்தோம். வாராகி டீம் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாருக்குமே எங்களோட அந்த டீம் ரிப்போர்ட்டு தெரியும். நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி எங்களோட லோக்கல் ஈரோடு மாவட்ட நிருபர்கள் நண்பர்கள் பல பத்திரிகைகளில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பயன்படுத்தி எங்கள் டீமிலோட எக்ஸ்பர்டைஸ் பீப்புள் மூட் மேப்பிங் தெரிஞ்சவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களாங்கிறத அசஸ் பண்ண தெரிஞ்சவங்களோட அவங்களோட கருத்துக்களையும் தேர்தலுக்கு முன்னே எடுத்திருந்தோம். தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அந்த டேட்டாக்களை எடுத்து எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கிறதையும் நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்து நாங்கள் எங்களோட அசஸ்மெண்ட் படி நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் வந்து ரெட்டையில சின்னத்தை இந்த சின்னத்தால் நமக்கு லாபம் இல்லைன்னு செங்குந்தர்கள் ஓரம் கட்டிட்டாங்க. ரெட்டையில சின்னத்தை எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில சின்னத்தால் கொங்கு வேளாளருக்கு தான் லாபம், நாயுடுகளுக்கு லாபம் இல்லைன்னு நாயுடுகள் ஓரம் கட்டிட்டாங்க. ரெட்டையில சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும்போது அருந்ததியர்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு அருந்ததியர்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதே மாதிரி பரையர் சமூகமும் ரெட்டலையால பலன் இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இந்த சமூகங்கள் 100 10-12 ஓட்டுகள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு போடலை. ஆனால் அதே வேளையில் கொங்கு வேளாளர்கள் இது கொங்கு வேளாளர் கையில் இந்த கட்சி வந்துட்டு இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாம் மிகப்பெரிய பலம் பெற்றவர்களாகிடுவோம், கான்ட்ராக்டு அது இதெல்லாம் நமக்கு தான் வரும், நம்ம ஆட்கள் வந்து 7-8 மந்திரி ஆயிடுவாங்கன்னு அவங்க ரிட்டையில நமக்கான ரிட்டையில்ன்னு கொங்கு வேளாளர்கள் தெளிவாக போடுறாங்க. இன்னும் நம்ம உண்மையை சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன், ஈரோடு கிழக்கில் வன்னியர் சமூக பூத்தில் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரிச்சாங்க. இதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நாம் நானே மட்டும் நேர்மையாட்டும் சொல்கிறேன். அவரை கொங்கு வேளாளர்கிட்ட மட்டுமே கன்ஃபைன் பண்ணி போயிடலாமே. தேர்தல் நேரத்தில் முக ஸ்டாலின் அவர்களை ஜி கே மணி போன்றவங்கள்லாம் பார்த்து ஓட்டை உதயசிங்கனுக்கு போடுங்க மன்னிக்கவும் கை சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லாமல் சொல்லியும் அவங்க வந்து ரெட்டலைக்கு போடுறாங்கன்னா 10.5 கொடுத்ததுனால வன்னியர்கள் வந்து
எடப்பாடி பழனிசாமி மேல விசுவாசமா இருக்கிறாங்க. வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய சமூகம், 13% மக்கள் தொகைக்கு இருக்கிறதாட்டு அம்பாசங்கர் கமிஷனே சொல்லக்கூடிய சமூகம், 5.5% கொடுத்தாங்க. நம்ம அந்த சமூகம் ஈரோடு கிழக்கிலே பாமக ஒரு முடிவு, ஒரு இன்டைரக்டா ஒரு எடுத்த முடிவை மீறி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டாங்கிறத நம்ம 100க்கு 100 சொல்றோம். இதை நம்ம ஏன் தெளிவா சொல்றோம்னா, இந்த முடிவுல செங்குந்தர்கள் இல்ல, பறையர்கள் இல்ல, உடையார்கள் இல்ல, அகமுடையார்கள் இல்ல, மீனவர்கள் இல்ல, இன்னும் சொல்ல போனா வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் உராளி கவுண்டர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் போன்ற சமூகங்கள் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் மிகப்பெரிய அநீதி அந்த சமூகங்களுக்கு செய்ததாட்டு அவங்க உணர்றாங்க. சோ பொலிட்டிக்கல் போலரைசேஷன் பல புள்ளிக்குள்ள போகும்போது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நாம் தமிழர் சீமான் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதிருப்திய வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழன் ஒற்றை தலைமை ஒரு காஸ்ட் நியூட்ரல் புள்ளிக்குள்ள போறாருன்னு போறதுக்கான வாய்ப்புகளை வந்து பல சர்வேக்கள் சொல்லுது. SSM சர்வே தஞ்சாவூர்ல சொல்லும் போது பறையர் உடையார் சமூகத்துல மு.க. ஸ்டாலின் அடுத்தபடியா சீமானுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாப்புல. அதே மாதிரி மயிலாப்பூர்ல சொல்லும் போது பறையர் சமூகத்துல ஸ்டாலின் அடுத்தபடியா சீமானுக்கு தான் செல்வாக்குன்னு சொல்றாப்புல. ஆக ரெட்டலையால நமக்கு பலன் இல்லைன்னு படித்த எஜுகேட்டட் பறையர் சமூகம் வந்து இன்னைக்கு தெள்ள தெளிவா உணர்றாங்க. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் பேசுறது, தென் பொது தொகுதியில் ஆதி தமிழர்னு அவரு களத்தை செட் பண்றது, அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அண்ணாவோட பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்னு தமிழ் மண்ணில் அம்பேத்கரை விதைக்கிறது, இது எல்லாமே வந்து பறையர் சமூக மத்தியில சீமான் வளர்வது நம்ம சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். இது வந்து வன்னியர் கட்சி ஆட்டே போயிட்டுங்கிற எண்ணம் ஓட்டம் தெளிவாகவே இருக்கு. அதுதான் நான் சகோதரர் தொல் திருமாவன்ற சொன்னது, நீங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக போனீங்கன்னா அது பெரிய தோல்வியை கொடுத்துருக்கும். பொருந்தா கூட்டணி ஆயிரும், 11 ஏற்பட்ட எலி தவள நட்பாயிரும், இன்னொரு பாமக கூட கூட்டணி போற மாதிரிதான் கருத்தை நான் ஆணித்தரமா நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். இது இல்லைன்னு 24 நிர்பணம் ஆகக்கூடிய முயற்சியை எடப்பாடி செய்யவும் மாட்டாரு, அவரால் அதை நிரூபிக்கவும் முடியாது. 24 பூத் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா இது உங்களுக்கு தெரிய வரும். ஆக ரெட்டேல சின்னம்ங்கிறது இன்னைக்கு யாருக்கு பயனளிக்கிறதுங்கிறதா மேட்டர். அன்னைக்கு ஜெயலலிதா இருந்த ரெட்டேல எல்லா ஜாதிக்கும் பொதுவான ரெட்டேல, இன்னைக்கு இருக்கிற ரெட்டேல ஒரே வெள்ளாளர் கவுண்டரு ஒரே வன்னியர்கள் லெவல்ல இருக்குது. அதனால இது ஒரு பொதுவான சின்னமாட்டினை பார்க்க மாட்டாங்க. சின்னத்தை நம்பி மக்கள் முழுமையா வாக்களிக்க மாட்டாங்கிறது ஈரோடு கிழக்கு நிரூபிச்சு கண்டிப்பா இது வந்து தமிழகம் இத நிரூபிக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய பாடமாட்டம் அமையும். மீண்டும் நான் தெள்ள தெளிவா சொல்றேன், முக்குளத்தூர் சமுதாயம் ரெட்டேல சின்னத்தை பார்த்து வாக்களிக்க போறதில்ல. அவங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய 13 மக்களவை தொகுதியில எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டேல சின்னத்தை விட டிடிவி ஓபிஎஸ்க்கு வந்து அதிக வாக்குகள் கண்டிப்பா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப அவங்க பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நீங்க கன்ஃபார்மே பண்றீங்க? அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிறத டிடிவி சொல்லிட்டாரு, அப்பவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிடிவி பேசினாரு. ஓபிஎஸ் மோடி தான் பிரதமர் அவருடைய அறிக்கையும் கொடுத்துட்டாரு, எடப்பாடியும் கொடுத்துட்டாரு இல்லங்கிறாரு. ஓபிஎஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, அவரு அதை கூட்டணி இல்லாத டைம்லயே கொடுத்தாருங்க போது அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்துவாருன்னு நான் கருதேன். ஓபிஎஸ் டிடிவி நின்னாங்கன்னா என்ன மாதிரியான கட்சி சார்ந்து நிற்பாங்க? இப்ப பிஜேபி நிற்பாங்களா இல்ல நாங்க எங்களுக்கும் தனி ஒரு சின்னத்துலதான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க இன்னும் ஃபைட் முடியலன்னு நினைச்சு கோர்ட் கேஸ் ஃபைட் பண்ணி அதுதான் சொல்றேன். கடைசி நேரத்துல கூட தமாகா உருவாச்சு, தனி சின்னமா உருவாச்சு, அதுல அந்த மாதிரி கூட ஒரு தனி சின்னத்துல அதிமுகங்கிற லேபிளோடையும் ஜெயலலிதா லேபிளோடையும் ஒரு சின்னத்துல கூட அவங்க நிக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, இந்த நேரத்துல திரும்ப ஒரு புது கூட்டணி உருவாக்கி இவங்களை வந்து எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில? நிச்சயமா அது ஒரு சிரமமான விஷயம்தான். பட் அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி சிஎம் கேண்டிடேட்டா வரணுங்கிற ஆஸ்பிரேஷன் ஓபிஎஸ் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் அவரு எதிர்கொண்டுதான் தீரணும், எதிர்கொள்வார் நான் கருதுறேன். அப்படி அவர் பிஜேபியோட இணைஞ்சிட்டாருன்னா இவங்க பாருங்க, அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து, ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சிக்கு எதிராகவே இவங்க நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு எடப்பாடி தரப்பினர்ல இருந்து கண்டிப்பா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இதை பெருசா கொண்டு போவாங்களா இல்லையா? 2021 வரை யாரு கூட கூட்டணியில இருந்தாங்க? இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ். அப்ப அது ஒண்ணு பெரிய சத்தான வாதமா இருக்காது சொல்லலாம். சரி சரி, வாதத்துக்கு ஒரு பெரிய பலன் இருக்காது. இல்ல இது அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணுவாங்க, நான் சொல்றேன் பண்ணுவாங்க பல இடங்கள்ல பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், எடப்பாடி தேர்ந்த அரசியல்வாதி, எடப்பாடி ராஜதந்திரி, எடப்பாடி ராஜதந்திரி. அவர் வந்து கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் முடிவு எடுக்கிறதுல நல்லவர். கடைசி நேரத்தில் கூட தனியா போனா படுமோசமா போயிருந்து சொன்னா அந்த முடிவு கூட அவர் மாத்ததுக்கு தயங்காதவர். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ பிஜேபி இருந்து வெளில வந்து இதை வந்து பேசும் பொருளா மாத்திட்டாரு. உண்மையா? கண்டிப்பா அவர் பிஜேபி இருந்து வெளியே வந்தது ஒரு துணிச்சலான முடிவு. ஆனா அதுக்குள்ள என்ன முரண்பாடுகள் தூக்கி இருக்குதுன்னா, இவர் ஏன் டெல்லி போனாரு, இவங்க ஏன் மோடி பிரதமர்னு சொன்னாரு, மோடி பிரதமர் ஏன் வாழ்த்து தெரிவிச்சாரு,
இவர் ஆர் உதயகுமாரும் செல்லூர் ராஜும் மோடி பிரதமர் மோடி பிரதமியான்னு சொன்னாங்க. இவர் தம்பித்துறையும் கே பி முனிசாமியும் மோடி பிரதமர் மோடி பிரதமர்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப வெளியே வந்துட்டேன்னு சொன்னா அதுல வேற ஏதோ சீட்டு தகராறு மற்ற ஏதோ இருக்கு. அதுதான் அவர் இவங்களுக்குரிய சீட்டுகள் எல்லாத்தையும் அவங்க இவங்களோட இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அந்த இடத்துல சீட்டு வந்து மோடி தலைமையில கேட்டதாகவும் அதை கொடுக்க இவர் மறுத்ததுனாலதான் அங்கிருந்தே ஒரு விரிசல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அது உண்மையா? கண்டிப்பா எண்ணிக்கை அடிப்படையிலே முதல்ல விரிசல ஏற்பட்டிருக்கும். சீட்டு அடையாளப்படுத்துறது ரெண்டாவதுதான். முதல்ல எண்ணிக்கையே 20 சீட்டு கொடுங்க, உங்களை வச்சு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, உங்களால 2019 உங்களை வெற்றி வர வைக்க முடியல, அதனால நீங்க எங்களுக்கு பெர்சன்டேஜா போட்டு வரணும், அதுக்கு 20 சீட்டு கொடுங்கன்னு கூட அதிரடியா கேட்டிருக்கலாம். இது பாராளுமன்ற தேர்தல், பிரதமருக்கான தேர்தல், மோடியை மையமா வச்சு உள்ள தேர்தல். மோடியை மீறி போனா நீங்க அரசியல்ல நீங்க விழுந்து போவீங்க, மோசம் போயிடுவீங்க. அதனால மோடி பிரதமருங்கிற அந்த ஆயுதத்தின் பின்னாடி நீங்க வந்தீங்கன்னா நீங்க ரெண்டாவது இடம் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். அதனால நீங்க வாங்குங்கிற அளவுக்கு 20 சீட்டுன்னு எக்கச்சக்கமா கேட்டிருக்கலாம். அதனாலதான் அது பிறகு திரும்ப ஜெயக்குமாரை விட்டு ஒரு பேட்டியை கொடுத்தாரு. நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தாலே 20 சீட்டு அதிகம் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, சீட்டை கேட்டு எங்களை யாரும் நிர்பந்திக்கங்கிறாங்க. சரி சரி, நிர்பந்திச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி எங்களுக்கு 20 சீட்டு, 5 சீட்டு அன்னைக்கு தந்த மாதிரி இல்லைங்க. நாங்க இன்னைக்கு மோடி பிரதமர்ங்கிற இந்த வளையத்துக்குள்ள நீங்க வரலன்னா நீங்க மோசம் போயிடுவீங்க, அதனால நீங்க வந்துதான் ஆகணும்னு கேட்டிருப்பாங்க. இல்ல 20 சீட்டு 15 சீட்டு எல்லாம் உங்களுக்கு தந்து கூட்டணி கூட நான் தனிச்சு போறதே எனக்கு பெற்று, எஸ் நான் தனிச்சு போறதே எனக்கு பெற்றுன்னு அவர் முடிவெடுத்து போயிட்டாரு. ஆக அவர் பாஜக கூட்டணி போகணும்னா ஒரு சீட்டு நம்பர் வச்சிருப்பாரு. அந்த நம்பரோட 2 மடங்கு 3 மடங்கு கேட்டா அவர் எப்படி கொடுப்பாரு? 5 சீட்டுக்கு மேல தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மைதானா சார்? அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி இந்த எண்ணிக்கைக்கு மேல என்னால போக முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அது 5 தானாங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியுது அதிமுக இருந்து நம்ம வெளில வந்ததுனால நம்மளோட கூட்டணி வந்து எந்த அளவுக்கு பலம் இருக்கா பலம் இல்லையா அப்படிங்கறத அவர் சோதிச்சு பாக்குறாரா இல்ல? அந்த இருக்கிறார் 2014 19 சொல்லிட்டாருனாலே எடப்பாடி பழனிசாமியை வச்சு சீட்டு வராது, சீட்டு வரும்னு ஷியாம் சொல்லுவாரு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதை நம்பல, சீட்டு வரும்னு பாண்டியன் சொல்லுவாரு. பாண்டியன் சொல்றாருன்னு தெரியல, சுமன் சீராமன் சொல்றாரு, அல்லது அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் சகோதரர்கள், அவங்க கருத்து கரெக்டா சொல்லுவது வரும் சில தவறா போகும், எல்லாரையும் மாறுது, அதுக்குள்ள நம்ம போகல. இந்த கருத்துக்கு சொல்றேன், சில அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க, அதை வந்து அண்ணாமலை எடுத்துக்கல, நம்ம டீமோட கருத்தை அவர் எடுத்துக்காரு. வெற்றி பெற முடியும் அவர் நம்புறாரு, அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் கருதுவாரு. சோ அவர் இதை சந்தோஷப்படுறாரு. 2014 பாணி அலையன்ஸ்ல அவர் தான் 5.5% கொண்டு வந்தார், அங்க கன்னியாகுமரி தொகுதி ஜெயித்தது. அதனால இஸ் வெரி ஹாப்பி பொன் ராதாகிருஷ்ணன். அந்த பேட்டியை பாத்தீங்களா, என்ன மகிழ்ச்சியா இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்கிறாரு. இருந்தாலும் அவர் கூட இருப்பவர்களுடைய முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாடி இருப்பதை நீங்க பாக்கறது கரெக்டா பாத்துட்டீங்க. தேரிவா சூப்பர். மீதி இருக்கவங்க எல்லாம் வந்து கச்சராஜா, வானதி சீனிவாசன், இவங்க எல்லாருமே வந்து எம்பி டிக்கெட் கிடைக்கும். சரி, அர்த்மெட்டிக் பலம் இல்ல, ஒரு அதிர்ஷ்டவசமா நம்ம தானே மாற்று ஜம்ப் ஆயிட்டோம்னா ஜெயித்துருவோம், எம்எஸ் ஆயிருவோம்னு எல்லாரும் கனவு கண்டாங்க. அது வந்து டெல்லி பாஜகவில் நம்மளோட அந்த மைக்ரோ அனாலிசிஸ், வாராகி டீமோட ரிப்போர்ட்டு, ஸ்டேட் கமிட்டியோட ரிப்போர்ட்டு, சத்யன் குருமூர்த்தியோட கருத்து, எல்லா பாஜக வெல்விசர்ஸ், ஸ்டேட் கமிட்டி, சத்யன் குருமூர்த்தி, வாராகி டீம் ரிப்போர்ட்டு, நம்மளோட இண்டிபெண்டன்ட் மோடி சப்போர்ட்டர்ஸ், நேருவோட மோடி போல் பற்றி பெரிய பிரதமராக வரணும்னு நினைக்கூடிய நம்ம ரிப்போர்ட் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், அவர் வந்து சீட் கன்வெர்ட் பண்ணி தந்துவிட மாட்டாருங்கிற அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நாம முதல்ல 40% சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு கமலஹாசன் தினகரன் எல்லாம் சேர்த்து அவர் 10-12 சீட்டு அது வரும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் போது, ஐபியில பெரிய பதவியில இருந்த அமித்ஷாக்கு நெருக்கமான ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு நெருக்கமான ராஜன் சார் சொன்னாரு, நம்பாதீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கூட்டணிக்கே வரமாட்டாரு, அவர் வந்து வந்தாலும் அதை சின்சியரா பண்ண மாட்டாரு, அவரை நம்பி எல்லாம் ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு நம்ம 40% பிளஸ் கமலஹாசன் வந்தா, இவர் தினகரன் வந்தா 10-12 MP சீட்டு மோடிக்கு ஜெயித்து நம்ம ஆவலோட கமலஹாசன் சந்திச்சு தினகரன் பேசி எல்லாமே களம் இருக்கும் போது, ராஜன் ஐபிஎல்ல ஒரு பெரிய பதவியில இருந்தாரு, போலீஸ் அகாடமி சீப்பா இருந்தாரு, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்,
குஜராத்தில் ஐபியில் இருக்கும்போது மோடி அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சொன்னது நீங்கள் இவரை நம்பாதீங்கன்னு. அவரும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்று வருங்க ரிப்போர்ட்டையும் கொடுத்துருந்தார். அப்போ அதில் பார்த்த பார்வைப்படி பன்னீர்செல்வத்தை அவர் நீக்கிறாரு. அடுத்தால 19 ரிசல்ட் படி பாராளுமன்றம் வேற அசம்பிளி வேற வேறங்கிறத மோடி தன்னோட மைண்டில் ஏற்றிக்கிறாரு. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறங்கிறத மோடியும் அண்ணாமலை போன்றவங்களும் கருத்தில் கொள்றாங்க. அப்போ பார்லிமெண்ட்னா டெல்லியில் மோடி ஜெயிப்பாரு, அசம்பிளின்னா ஆம் ஆத்மி ஜெயிக்கும், பார்லிமெண்ட்னா காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணும், ஒரு சீட்டு தான் சிபிஎம் வரும் கேரளாவில், அசம்பிளினா பினராயி விஜயம் ஜெயிப்பாரு, பார்லிமெண்ட்னா மோடிக்கு 30% ஓட்டு தான் வரும், அசம்பிளினா மோடியை விட எடப்பாடிக்கு 40% வந்துட்டு எடப்பாடி பெரிய ஆளுங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணோம். அதை டெல்லி தலைமை நேர்மையா சொன்னார் ரவீந்திரன் துரைசாமி. அதை முடிச்சுக்கிட்டு அவங்க பார்த்த அடுத்த பார்வை என்னன்னா, இப்ப நடக்க போறது மக்களவை தேர்தல். அப்போ மோடி தலைமைங்கிற என்ற கருத்தின் அடிப்படையில தான் வந்து வாக்கு பதிவாகும். 30% ஓட்டு மோடி தலைமைக்கு விழுந்திருக்குது. இந்த வாக்குகள் மோடி தலைமையின் பின்னாடி நிற்கும். எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் மக்களவையில் இல்லை. இது எல்லாமே மொத்தமா வச்சு பார்த்து தான் அண்ணாமலைக்கு முடிவை ஏத்துக்கிட்டாங்க. அதே வேளையில நீங்க மீண்டும் சொல்ற மாதிரி வானதி சீனிவாசன் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு வாய்ப்பு போச்சு கூட்டணி போச்சேன்னு அவங்க முகத்துல எல்லாம் என்ன ஒரு மர்த்தம் இருந்துங்கிற நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த முடிவு கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவருக்கு வெற்றி, அது பண்ணாரோ வேற கேண்டிடேட்டோனா கூட யாரா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை நாளைக்கு ஒரு தலைவரா வர்றதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. பாஜக பொன்சாய் மரமா 3 அடியாட்டு போகாம வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. எதிர்ப்பு ஓட்டு சதுரனால கன்னியாகுமரி தேனி தென்காசி பொள்ளாச்சி போன்ற ஒரு சில இடங்கள் ஒருவேளையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இந்த சூழ்நிலையை டெல்லி பாஜகவும் உணர்ந்ததுனாலதான் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோட எண்ண ஓட்டம் அங்க வெற்றி பெறல. இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தோல்வி அடைஞ்சது பிறகு தான் இந்த ஒரு ப்ரெஷர் பாஜக வந்திருக்கு அப்படின்றாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை ஜெயித்தே ஆக வேண்டும், அப்போ தான் அந்த கர்நாடகாவில் நடந்த அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திடீர் ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆகாதா? இல்லை இல்லை, ஏற்கனவே அது வெற்றி பெற்ற அணி அல்லவே, மக்களவை வேற சட்டமன்ற வேற, மக்களவை வெற்றி பெற்ற அணியிலனால இந்த முறை பாஜக கண்டிப்பா ஜெயித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படிங்கறத வந்து டெல்லியில இருக்கிற பல மீடியாக்களும் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு தவறான தகவல். மோடி 3rd முறையும் பெரிய மெஜாரிட்டியில வருவார், கண்டிப்பா வருவார். அப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து அதிமுக எதிர்த்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த பிரச்சாரமே திமுக அவங்க பிஜேபிக்கு அடிமையா போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனா இப்ப அதை சொல்ல முடியாத அளவுக்கு எடப்பாடி உடச்சிட்டாரு. இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் இதை வச்சேதான் சொல்றாங்க, கண்டிப்பா அதிமுகவோட சில ஓட்டை வந்து இவர் கன்சல்ட் பண்ணுவாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்ப எடப்பாடி ரொம்ப போல்டானவரு, அவரு சுமந்த் சீராமனை பற்றி கவலைப்பட மாட்டாரு, பத்ரிசிய சாஸ்திரியை பற்றி கவலைப்பட மாட்டாரு, பிரியரை பற்றி கவலைப்பட மாட்டாரு, டெல்லி ராஜகோபாலை பற்றி கவலைப்பட மாட்டாரு, ஜங்கிபாத் சிறாமை பற்றி கவலைப்பட மாட்டாரு, கோலாகல சீனிவாசை பற்றி கவலைப்பட மாட்டாரு. துணிச்சலா மக்களவை கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு புரட்சி தமிழர் கேட்பாரு பாருங்க அவரை. செந்தமிழன் சீமான் மட்டும் இல்லை, அவரு தான் கேட்டுட்டு இருக்காரு, சீமான் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காரு, சீமான் மட்டும்தான் கேட்பாரா, பிரபாகரின் பிள்ளை துணிச்சலானவன் இனி கேட்பாரா, எடப்பாடியும் கேட்கத்தான் போறாருன்னு ஷியாமண்ணன் சொல்ல போறாரு, பாண்டியன் சொல்ல போறாரு, சவுக்கு சங்கர் சொல்ல போறாரு, இந்தியா டுடே பாண்டியன் இந்தியா டுடே மணி சொல்ல போறாரு, லட்சுமி சுப்பிரமணியன் சொல்ல போறாரு, அல்ல திராவிடர்கள் தமிழர்கள் நம்மவர்கள்லாம் சொல்ல போறாங்க. எடப்பாடி ரொம்ப போல்டு, இந்த பிராமண கருத்துருவாக்கிகள் எல்லாம் கண்டு பயப்பட மாட்டாரு, சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்பாருங்கிறத சொல்ல போறாரு பாருங்க, நீ பொறுத்திருந்து பாருங்க, நம்மளுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கேட்டுட்டாருன்னா போல்டு, கேட்டுட்டாருன்னு சொல்ல போறோம், கேட்காதவரை இந்த நக்கல் நையாண்டி கிண்டல் அடிச்சுட்டு தான் இருப்போம். இறுதியான ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது யாரு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி டெல்லியில என்ன மாதிரியான நெருக்கடியோட அவங்க வெற்றி பெறுவாங்களா, இல்ல எப்பொழுது மாதிரியான வெற்றியை தான் இந்த முறையும் பாஜக வந்து அறுவடை செய்யுமா? இந்தியாவில் வெற்றி பெற போறது தாமோதர தாஸ் நரேந்திர மோடி தான். 14, 19 தமிழ்நாட்டை வச்சு வரல,
தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 53% வாக்கெடுத்து ஆளுங்கட்சி அதிகார பலத்தோடு நிற்கிறாங்க. கமல்ஹாசனும் அவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் எதிரணி சிதறிப்போய் இருக்குது. ஸோ 2014 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில இடங்கள் பாஜக கிடைக்கும்னு பாஜக எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஆளுங்கட்சியின் எதிர்ப்புங்கிறது வந்து அண்ணாமலையே சொல்கிறாரு. ஆனால் அது இருந்தாலும் கூட மக்களவைத் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆனதாட்டு வரலாறு இல்லை. மக்களவைத் தேர்தல் பிரிமிசஸ் சென்ட்ரிக்காக மோடிக்கு ஒரு பூஸ்ட் வந்துன்னா நல்லா வரலாம், அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. ராகுல் காந்திக்கு எதிராக மோடிக்கு ஒரு பூஸ்ட் வந்தால் நல்லா வரலாங்கிறத எதிர்பார்ப்பு. என்றாலும் நம்ம முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்க விரும்பலை. நான் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சிக்கிடுங்க. என் வாயால் அதை சொல்ல விரும்பலைனாலும் ஓரமானவங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. எங்களோட அவையில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி சார். நன்றி.